ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன் யுவர் பயோசுவாலஜி புக் யூ வில் ஃபைண்ட் தட் யூனிட் 3 சாப்டர் 7 டீல்ஸ் வித் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ். அதில் இம்யூனாலஜியில் இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து டியூமர் இம்யூனாலஜி என்பது பற்றி. திஸ் வீடியோ is prepared by Kamala Kannan on behalf of Sivasakti Tuition Center, Shenkota. This tuition center is run by Mr. Annamalai. Tumor and cancer. Tumor என்பதற்கு cancer என்பதற்கும் என்ன வேறுபாடு? நம்ம உடலில் உள்ள சில குரூப் ஆஃப் செல்ஸ் கட்டுப்பாடு இல்லாமல் பெருக ஆரம்பித்தால் டியூமர், தமிழில் கட்டி என்ன சொல்கிறோம், அல்லது நியோபிளாசம் உண்டாகிறது. டியூமரை பெனைன் அல்லது ஹார்ம்லெஸ் என்றும் மேலிக்னன்ட் அல்லது ஹார்ம்ஃபுல் என்றும் வகைப்படுத்தலாம். இந்த மேலிக்னன்ட் டியூமரை தான் கேன்சர் அப்படின்னு குறிப்பிடுறோம். கேன்சர் செல்கள் அது உண்டான இடத்திலிருந்து உடலின் இன்னொரு பகுதிக்கு சென்று அங்கு செகண்டரி டியூமர் உண்டாக்கலாம். இந்த நிகழ்வை மெட்டாஸ்டாசிஸ் என்று குறிப்பிடுகிறோம். உடலின் நார்மல் செல்கள் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவை, ஆனால் கேன்சர் செல்கள் இந்த கட்டுப்பாட்டிற்கு அடங்காதவை. நார்மல் செல்கள் டிவைட் ஆகி பின் கான்டாக்ட் இன்ஹிபிஷன் ஏற்பட்டு டிவைட் ஆவது நின்றுவிடும். ஆனால் கேன்சர் செல்களுக்கு இந்த கான்டாக்ட் இன்ஹிபிஷன் கிடையாது, தொடர்ந்து டிவைட் ஆகும். டிஃபரன்சஸ் பிட்வீன் நார்மல் செல் அண்ட் கேன்சர் செல். நார்மல் செல்களுக்கும் கேன்சர் செல்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் இங்கு டேபுலர் காலம் செய்து காட்டப்பட்டுள்ளது. நார்மல் செல்கள் சிறியதாகவும் ஒரு டெஃபினட் ஷேப் கொண்டதாகவும் இருக்கும். அதன் நியூக்ளியஸ் சிறியதாகவும் சைட்டோபிளாசம் அதிக அளவும் காணப்படும். ஆனால் கேன்சர் செல்லினுடைய நியூக்ளியஸ் பெரியதாகவும் சைட்டோபிளாசம் குறைந்த அளவிலும் இருக்கும். சைஸ் அண்ட் ஷேப் ஒரே மாதிரியுள்ள செல்கள் சேர்ந்து ஒரு திசுவை உருவாக்கும். ஆனால் கேன்சர் செல்களோ ஒன்றுக்கொன்று சைஸ் மற்றும் ஷேப்பில் மாறுபட்டு ஒரு டியூமரை உண்டாக்கும். நார்மல் செல்களில் அவைகளின் கேரக்டரிஸ்டிக் சர்ஃபேஸ் மார்க்கர்ஸ் இருக்கும். ஆனால் கேன்சர் செல்களில் மாறுபட்ட சர்ஃபேஸ் மார்க்கர்ஸ் காணப்படும். டிவைடிங் செல்கள் அதிகமாக இல்லாமல் ஒரு கிளியர் டிமார்க்கேட்டட் திசு உண்டாகிறது. ஆனால் கேன்சர் செல்கள் டிவைட் ஆகி கொண்டே இருப்பதால் அந்த திசுக்களுக்கு ஒரு டெஃபினட் ஷேப் இருக்காது. இம்யூனாலஜி ஆஃப் கேன்சர். ஒரு செல் கேன்சர் செல்லாக மாறும்போது அதன் சர்ஃபேஸில் புதிய ஆன்டிஜென்கள் தோன்றுகின்றன. அதனால் அதன் இம்யூன் ரெஸ்பான்ஸ் வேறுபடுகிறது. கேன்சர் செல்கள் நம் உடலின் செல்களே தவிர வெளியிலிருந்து வந்த ஃபாரின் பாடிஸ் கிடையாது. அதனால் நமது இம்யூன் சிஸ்டம் அவைகளை கண்டுபிடிக்க இயலாது. இம்யூன் சிஸ்டத்தின் முக்கிய பணி மேலிக்னன்ட் செல்களை கண்டறிந்து அவற்றை ஒழிப்பதே ஆகும். வயது மூப்பினாலோ இம்யூன் டெஃபிஷியன்சி இருந்தாலோ கேன்சர் செல்களை கண்டறிந்து அழிப்பது முடியாது போகிறது. இதன் விளைவாக கேன்சர் நோயாளிகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. நமது இம்யூன் சிஸ்டம் திறம்பட செயல்பட்டால் கேன்சர் வருவதில்லை. அதாவது ஒருவருக்கு கேன்சர் வந்தால் அவருடைய இம்யூன் சிஸ்டம் சரிவர செயலாற்றவில்லை என்பதே பொருள்.
இம்யூனோதெராபி ஆஃப் கேன்சர். தெராபி என்றால் சிகிச்சை முறை என்று பொருள். இம்யூனோதெராபியில் சில சிகிச்சை பொருட்கள் அல்லது லேபரட்டரியில் உண்டாக்கப்படும் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் போன்ற பொருட்களை உபயோகித்து இம்யூன் சிஸ்டம் மேம்பட செய்கிறார்கள். இம்யூனோதெராபியில் பல்வேறு அப்ரோச்சஸ் முயற்சி செய்யப்படுகின்றன. சர்ஜரி மூலம் டியூமரை எடுத்த பின்பும் மீதம் ஏதும் டியூமர் செல்கள் விடப்பட்டுள்ளனவா என்பதை கண்டறிவதே இம்யூன் தெராப்பியின் முக்கிய குறிக்கோள் ஆகும். கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு கம்பைன்டு அப்ரோச் அவசியம். சர்ஜரி, ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி மற்றும் இம்யூனோதெரப்பி என ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச் முயற்சி செய்யப்படுகிறது. ஸ்கோப் ஆஃப் இம்யூனாலஜி. இம்யூனாலஜி என்பது ஒரு பிராட் ஃபீல்டு, அதில் பல்வேறு ஸ்பெஷலைசேஷன்ஸ் உள்ளன. இம்யூனோதெரப்பி, இதைத்தான் இதுவரை விவரமாக பார்த்தோம். இது சிகிச்சை முறை. மைக்ரோபியல் இம்யூனாலஜி, இதில் எவ்வாறு நம் உடல் இம்யூன் சிஸ்டம் உதவி கொண்டு நோய்க்கிருமிகளை எதிர்கொள்கிறது என்பதை விரிவாக படிக்கின்றோம். கிளினிக்கல் இம்யூனாலஜி, இம்யூன் சிஸ்டம் குறைபாடு உள்ள நோயாளிகளை கவனித்து நோய் குணப்படுத்த தேவையான வழிமுறைகளை பின்பற்றுவதே கிளினிக்கல் இம்யூனாலஜி எனப்படும். செல்லுலார் இம்யூனாலஜி, செல்களுக்கு இடையே உள்ள இன்டராக்ஷன்ஸ், அதன் பயனாக நோய்க்கிருமிகள் எவ்வாறு அழிக்கப்படுகின்றன என்பதை பற்றி அறிவதே செல்லுலார் இம்யூனாலஜி எனப்படும். அலர்ஜி அண்ட் இம்யூனாலஜி, அலர்ஜி அல்லது ஒவ்வாமை எதனால் ஏற்படுகிறது, அதில் இம்யூன் சிஸ்டம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறிவதே இந்த பிரான்ச் ஆஃப் இம்யூனாலஜியின் நோக்கம். டிரான்ஸ்லேஷனல் இம்யூனாலஜி, இம்யூனாலஜியின் கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி தடுப்பூசிகளை மற்றும் புதிய வகை மருந்துகள் இவற்றை கொண்டு நோயை குணப்படுத்துதல் இந்த பிரான்ச் ஆஃப் இம்யூனாலஜியின் நோக்கம். டிரான்ஸ்பிளான்டேஷன் இம்யூனாலஜி, சிறுநீரகம் போன்ற மாற்று உறுப்புகளை பொருத்தும்போது கிராஃப்ட் ரிஜெக்ஷன்ஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அவைகளை அறிந்து அப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஓவர் கம் செய்வதே டிரான்ஸ்பிளான்டேஷன் இம்யூனாலஜியின் நோக்கம். நியூரோ இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர்ஸ், இது மூளை, தண்டுவடம் மற்றும் நரம்புகளை பாதிக்கும் சீரியஸ் டிசார்டர்ஸை கண்டறிந்து அவற்றை குணப்படுத்தும் பிரான்ச் ஆஃப் இம்யூனாலஜி. டியூமர் இம்யூனாலஜி, எப்படி இம்யூன் சிஸ்டம் ஆனது டியூமர் அல்லது கேன்சரை கண்டறிந்து அதை எலிமினேட் செய்கிறது என்பதை கண்டறிவதே டியூமர் இம்யூனாலஜி படிப்பின் நோக்கம். வேக்சின் இம்யூனாலஜி, எப்படி வேக்சின் எனும் தடுப்பூசி எதிர்ப்பு சக்தியை தூண்டி உடலை நோய்க்கிருமிகளிலிருந்து பாதுகாக்கிறது என்பதை ஆராய்வதே வேக்சின் இம்யூனாலஜி எனப்படும். இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர்ஸ், சோரியாசிஸ், ஹைப்பர் டென்ஷன், க்ரோன்ஸ் டிசீஸ், ஆஸ்துமா, அல்ஷைமர்ஸ் டிசீஸ், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் மற்றும் சில வகை புற்றுநோய்களை பற்றி ஆராய்வதே இந்த பிரான்ச் ஆஃப் இம்யூனாலஜியின் நோக்கம். ஆக்குலார் இம்யூனாலஜி அண்ட் இன்ஃப்ளமேஷன், கண் சம்பந்தப்பட்ட சில நோய்களை எவ்வாறு இம்யூனாலஜி அப்ரோச் வழியாக குணப்படுத்தலாம் என்பதை பற்றிய அறிவே ஆக்குலார் இம்யூனாலஜி எனப்படும். தேங்க் யூ வியூயர்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அவர் சேனல் நேம் இஸ் சிவசக்தி அண்ணாமலை. லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.